கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த மே மாதத்திலே இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளிலே நாம் இவ்விதமாய் கூடி வந்திருப்பது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நம் எல்லார கண்களை மூடி பயபக்தியோடு கூட சௌமனுவோமாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே இந்த நிலைத்து நிற்கிற அந்த அனுபவம் சுவாபங்களை ஆண்டவரே பக்குவப்படுத்தி தாங்கப்பா. ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேளைகளிலே ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை நன்றியோடு உம்மை ஆராதிக்கிற அந்த வேளைகளிலும் கர்த்தருடைய வசனங்களிலும் தேவ பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே குடும்பத்தையும் உடைய வீட்டையும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உடைய குடும்பத்தை அற்புதமாய் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். தெய்வீக விடுதலையும் தெய்வீக சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே கிருபை பாராட்டுவீராக. உமக்கே கனமும் துதியும் மகிமையும் உண்டாகட்டும். உங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் மேன்மையாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடுவோமாக. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட ஆமே இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசை ஆத்மாவிற்கே என்பதனை சேர்ந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Thank you Jesus. பிரைஸ் காட். ஆமென். கரங்களை கட்டி ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாய் ஆசிகள் அருளு, ஆனந்தமாய் ஆசிகள் அருளு. ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே, ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லா இன்பம் மிகுதி வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் சொந்தமானவர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் சொந்தமானவர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேனே நீதியில் கரத்தா, தாங்கிடுவேனே நீதியில் கரத்தா. தவறவும் நல்ல நாதனும் என்றா, தவறவும் நல்ல நாதனும் என்றா. இயேசுவல்லா இயேசுவல்லா வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாயினவே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாயினவே. சாவிலே நசு விசேஷத்தா ஜீவனழியாமை வெளியாகின, ஜீவனழியாமை வெளியாகின.
நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின்ாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் இடமாகவே அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே ஆதி விஸ்வாசத்தில் வாழந்திடுவோ ஆதி விஸ்வாசத்தில் வாழந்திடுவோ இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் மிகத்தில் வேறு எங்குமில்லையே இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறு எங்குமில்லையே ஆளுகையின் தாழ்வில் நடப்பவரை ஆழி போல்வான் அழுகையின் தாழ்வில் நடப்பவரை ஆழி போல்வான் மழை நிறைக்குமே சேர்ந்திட சியோனில் தேவனின் சந்நிதி சேர்ந்திட சியோனில் தேவனின் சந்நிதி பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவோ பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவோ இயேசுவல்லா இயேசுவல்லா கரங்களை கட்டி கட்டில் வேறு எங்கும் இல்லையே ஒப்பில்லாத மாம்பிக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியின் ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின்வே அப்போஸ்தலத்த ஊழியத்தாலே அப்போஸ்தலத்த ஊழியத்தாலே ஆதி விஸ்வாசத்தில் வளர்ந்திடுவோ ஆதி விஸ்வாசத்தில் வளர்ந்திடுவோ இயேசுவல்லாமேண்டவரே வேறு எங்குமில்லையே இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்குமில்லையே இயேசுவல்லா இயேசுவல்லா வேறு எங்குமில்லையே இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்குமில்லையே அல்லேலூயா கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக ஒரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோமாக எந்த கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமாக கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாம் பிரைஸ் காட் க்ளோரி டு காட் கரங்களை தட்டி இந்த பாடலை உணர்ந்து பாடுவோமாக தேவ நாம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் பிரைஸ் காட் ஆமென் தேங்க் யூ ஜீசஸ் எந்த கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்த ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் Praise God. Thank you, Lord. Praise God. Amen. Umakke stotiram Endan rachagare Umakke stotiram Endan kanmalaye Umakke stotiram ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் உங்கள் கிருபையா வாழ்கிறே உமக்கே ஸ்தோத்திரம் உங்கள் கிருபையா வாழ்கிறே உமக்கே ஸ்தோத்திரம் எந்த கண்மலையே
உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் கிருபையா வாழ்கிறே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையா வாழ்கிறே உமக்கே ஸ்தோத்திரம் மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போ என் ஆத்மா வாஞ்சிக்குதே எந்த அடைக்கலம் எந்த கோட்டை எந்த தேவனும் நீரே மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போ என் ஆத்மா வாஞ்சிக்குதே எந்த அடைக்கலம் எந்த கோட்டை எந்த தேவனும் நீரே கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையா வாழ்கிறே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையா மாலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தை காப்பவரே கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல உள்ளவரே வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தை காப்பவரே கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையா எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோமா இயேசுவே உந்தன் கிருபையா ராஜா அல்லேலூயா சொல்லுங்க உந்தன் கிருபையா உந்தன் கிருபையா வாழ்கிறே உமக்கே எல்லாரும் ஆராதித்து சொல்லுங்க உந்தன் கிருபையா வாழ்கிறே உமக்கே மரணமே உன் கூர் எங்கே தாவே உன் ஜெயம் எங்கே கிறிஸ்து என் ஜீவன் சாவு என் ஆதாயம் எதற்கும் பயமில்லையே மரணமே உன் கூர் எங்கே ஜெயம் எங்கே கிறிஸ்து என் ஜீவன் சாவு என் ஆதாயம் எதற்கும் பயமில்லையே எந்தன் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரா எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையா வாழ்கிறே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையா காலைதோறும் புதிதாயிருக்கிற கிருபை மலைகள் விலகினாலும் உந்தன் கிருபையால் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவன் ஆமென் உந்தன் கிருபையால் உந்தன் கிருபையால் நன்றி நன்றி ஆண்டவரே உந்தன் கிருபையா வாழ்கிறே உமக்கே ஸ்தோத்திரம் கிருபை பரத்திலிருந்து இறங்கி வருகிறது சூழ்நிலைகள் நமக்கு எதிராயிருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை வழி நடத்தி வருகிறதே தேவ நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது
எல்லார கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆமே என்னை நடத்துகிறவர், என்னை ஆண்டவர் உருவாக்கின தேவன், உருவாக்கினதோடு விடாதபடி என்னை உருவாக்கின தேவன் ஆமேன் என்னை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிற தேவன், என்னை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவன், என்னை தொடர்ந்து விசாரித்து கொண்டிருக்கிறார், என்னோடு கூட இருக்கிற இந்த தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. சலிக்காம சொல்லுவோமாக, உந்தன் கிருபையா வாழ்கிறே. ஆமென். ஒருவனும் ஆமென் நம்முடைய பலத்தில இல்ல உங்களுடைய பலத்தில வாழ்கிறேன் என்று சொல்லவே முடியாது. அப்படி சொல்லுகிறவன் கர்த்தரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறான் என்று அர்த்தம். அவரை துதிப்போமாக. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பரக்கிரமம் உள்ளவரே, கையை உயர்த்தி இந்த பரலோக தேவனை பார்த்து, பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே. எவ்வளவு ஒரு மகிமை தேவன், கரங்களை உயர்த்தி, ஓ க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. பரலோக தேவமே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்களை ஆளுகிற எங்கள் ஆண்டவரே, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உணர்ந்தவர்களாக தேவ பிரசனத்தை தக்க வைத்துக் கொண்டவர்களாக அங்கைக்கு அமே நம்முடைய கவனத்தை சிதறவிடாதபடி நம்முடைய பிரசனத்திற்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறார். அமே பரலோக தேவாரி பராக்கிரமம் உள்ளவாரே, அகிலத்தை ஆள்பவரே, மாலாகாதது எதுவுமில்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, மாலாகாதது எதுவுமில்லை. கரங்களை உயர்த்தி எல்ஷடா பராக்கிரமம் உள்ளவரே. நோக்கி பாருங்க, அமே பரலோக தேவனே, ஆராதனைக்குரிய பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, மாலாகாதது எதுவுமில்லை, இந்த எதுவுமில்லை. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா
அவ்வளவு உயர்த்தி உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை ஓ உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஹீரோ வணங்குகிறோம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே சுகம் உண்டு. ஆமென். அவருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு. ஆமென். அவர் தொட்டவுடனே சுகமானது. ஆமென். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னபோது சுகம் உண்டு. ஆமென். எல்லாரும் யெகோவா ராஃபாவை நோக்கி கூப்பிடுவோமாக. ஆமென். இயேசுவே உமக்கு மகிமை ஆண்டவரே. யெகோவா ராஃபா சுகம் தரோ தெய்வமே. கையை உயர்த்தி சொல்லுங்க. யெகோவா யெகோவா ராஃபா சுகம் தரோ தெய்வமே. வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லார ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவமாக. இயேசுவே உம்மை ஆமென் ஹல்லேலூயா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுவோமாக. இயேசுவே. எல்லாரும் இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஆமென். இயேசுவே உம்மை உயர்த்திடுவே. என் நேசரே உம்மை பாடிடுவே. இயேசுவே உம்மை உயர்த்திடுவே. உம்மை பாடிடுவே. நீ செய்த எல்லா நன்மைகட்காக உமக்கு ஆராதனை. நீ செய்த எல்லா நன்மைகட்காக
எல்லார கண்களை மூடி துன்பவேளை தூக்கி என்னை தோளில் எல்லார அதை உணருங்களேன். துணித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இசப்பா நெருக்கடியான நேரத்தில் எல்லாம் ஒண்ணுமில்லாத நேரத்தில் எல்லாம் வார்த்தையை திரும்ப சொல்லுவோம். துன்பவே தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே ராஜா, துன்பவே ஆராதிப்பையா உமக்கேயானவரே உமக்கே இயேசுவே உம்மை உயர்த்திடுவே என்னை சரே உம்மை பாடிடு உம்மை உயர்த்திடுவே என்னே சரே உம்மை பாடிடுவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆரா நீ செய்த எல்லா நன்மைகட்காக உமக்கே ஆமே நீ செய்த எல்லா நன்மைகட்காக உமக்கே ஸ்தனை ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவ நீதானே இயேசுயா ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவ நீதானே இயேசுயா இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே இந்த நாளில் செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஒரு நாங்கள் காண செய்யுமே இந்த நாளில் இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து இந்த நாளில் செய்யுமே செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஒரு அற்புதம் செய்யுமே ஹல்லேலூயா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாம் அவரால் ஆகும் அவர் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் தகப்பன் ஆமென் ஹல்லேலூயா தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் இறங்குகிற தேவனா இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காப்பார் ஆமென் தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தரை மாத்திரம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஓ இப்பொழுதே ஆமென் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்கள் வீட்டிலே தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக ஆமே கரங்களை உயர்த்தி உண்மையாக ஆண்டவரே எல்லாரும் விருப்பத்தோட கேளுங்க இந்த நாளில் செய்யும்
இறங்கி வந்து செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஒரு அற்புதம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நானும் உன்னில் நிலைத்திருப்பேன் எஸ் நானும் உன்னில் நிலைத்திருப்பேன் எவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் அற்புதம் ஆராதித்துக் கொண்டே இருப்போமாக ஆமே கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னோடு இருங்க ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் அற்புதத்தை செய்கிற தேவன் ஆமே நீங்க என்னோடு இருங்க ஆண்டவரே ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே என்னை கைவிடாதபடி நடத்துங்க ஆண்டவரே என் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் எனக்கு உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாக ஆமே ஹல்லேலூயா 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 அவர் செய்ய போகிறதை நின்று கொண்டு பார்க்க போறீர்கள் ஏ ஆவியானவர் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் கர்த்தர் ஒவ்வொருவரும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அபிஷேகத்தினாலே நம்முடைய வல்லமையினாலே அமே உருமனூயா அப்படியே மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்போம் அந்நிய பாஷையில் நல்ல ஆராதிங்க நல்ல ஆராதிங்க ஒரு பிரசன்னம் ஆமே ஒரு விடுதலை ஓ இருதயத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் அழிந்து போகட்டும் எல்லா பாரமான காரியங்கள் ஏசுமே நாமத்தில் மறைந்து போகட்டும் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவாராக உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இனி வைக்காதே போவதாக ஏ அற்புதங்களும் அடையாளங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் நல்ல மகிமைப்படுத்து ஒரு பரலோகம் இறங்கி வருவதாக இயேசுவின் நாம ஹல்லேலூயா 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 ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஒரு அற்புதம் கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே இந்த மாதத்திலே ஒரு ஒரு அற்புத எங்கள் நடக்கைகள் எங்கள் பேச்சுக்கள் எங்கள் பார்வைகள் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் பா என்னில் நினைத்திருங்கள் அது எங்களுக்கு பழக்கமா மாறட்டும் ஆண்டவரே லார்ட் we need that habit in our life father oh make use of this habit in my life entire life father அவர் உம்மில் நிலைத்து நிற்க வேண்டும் கர்த்தரில் நிலைத்து நிற்க வேண்டும் யோபு சாட்சி பெற்றவனாய் இருந்தார் மனைவி சொன்னார் இன்னும் உடைய உத்தமத்தில் நீ அவை நிலைத்து நிற்கிறீரோ என்று கேட்டார் இக்கண்களை மூடிக்கொண்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே உன் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே உத்தமத்திலே உமக்குள் கர்த்தருக்குள் கர்த்தருடைய சத்தியத்திற்குள் அவருடைய நிச்சயமான வார்த்தைகளுடைய பிரசன்னத்துக்குள் நிலைத்து நிற்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தியாமே அந்த தீர்மானத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் கேட்டார் அவர் உங்கள் மத்தியிலே நம் மத்தியில் அவர் லாபிக் கொண்டிருக்கிறார் ஆமே ஹல்லேலூயா
என்னோடு சேர்ந்து ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நல்ல பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வருகை சமீபம், எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய சத்திய வசனத்திற்குள்ளாக, நம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக எங்களை நடத்துங்க அப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் உலக நாடுகளிலும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் ஆதிக்கங்கள் அதிகமா இருந்து கொண்டிருக்கிறதப்பா. ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்க, இந்திய தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இப்படி பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும். கல்வாரி சிலுவையை நாங்கள் ஆண்டவரே, அதிலிருந்து சிந்தப்பட்ட ரத்தத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் முழுவதும் தெளிக்கப்படட்டும். எங்கள் தேசம் முழுவதும் ஆண்டவரே இதிலிருந்து வெளியே வரட்டும். எல்லா பொல்லாத இந்த தொத்து வியாதியை இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தில் இல்லாதபடி ஆக்குங்க ஆண்டவரே. இல் பொருள் ஆக்குங்க ஆண்டவரே. மாற்றி போடுவீராக. எங்கள் தேசம் முழுவதும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எங்கள் தேசம் முழுவதிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சிலுவை கொடி பறக்கட்டும். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லட்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உடைய எங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்கட்டும், சத்தியத்தை விசுவாசிக்கட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும். மன்னியும் தேசத்தை, மன்னியும் உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசத்திலே வருவதாக. உம்முடைய ராஜ்யத்தின் சித்தம் எங்கள் தேசத்திலே செயல்படட்டும், நிறைவேறட்டும். ஒரு பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தினுடைய விடுதலைக்காக, எங்கள் தேசத்தினுடையதான இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் நெருக்கடிகள் மாறுகிறதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திரம், அதிகமாய் ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டில் 12 மாநிலங்கள் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. இங்கே நம்ம இந்திய தேசத்தில் 100 மாநிலங்கள் இன்னும் ஆண்டவரே அந்த ரெட் ஜோன்ல இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இனி எந்த ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரவல் இல்லாதபடி இந்த வைரஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தை அழித்து போடுவீராக. இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுங்க. உமக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கல்வாரி சிலுவையில மறைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக காணப்பட உதவி செய்வீராக. தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இதுவரைக்கும் நம்மை தாங்கினவர், இதுவரைக்கும் நம்மை தப்பித்தவர், ஆமே நம்மோடு கூட இருக்கிற ஜீவனுள்ள தேவன், மாறாதவர், அவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் உண்மையாகவே நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் சாட்சிகள். ஆமேன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜீவனை கொடுத்து இந்த 2020 ஆண்டிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்னவென்று சொன்னால், ஆமேன் ஸ்தோத்திரம், ஒரு சேதமும் ஒரு பொல்லாப்பும் அணுகாதபடி கர்த்தர் நமக்கு வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தர் கைவிடவே இல்லை. பிரைஸ் காட். தேவனுக்கு மகிமையை கொடுப்போமாக. ஆண்டவர் நம்மை ஆமேன் குடும்பமாக பாதுகாத்து இன்னைக்கு ஜீவன் உள்ளவர்களாகவும், எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கினதற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமையை கொடுப்போமாக. ஹல்லேலூயா. ஆக்சுவலா ஆமேன் உண்மையாய் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த மாதத்திலே நாம் இந்த ஆராதனையிலே திருவிருந்தை நாம் அனுசரிக்க வேண்டும். ஆமேன் கூடி ஆமேன் ஸ்தோத்திரம் சேர்ந்து ஆராதிக்கிற நாட்கள் சீக்கிரமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, போன மாதமும் நாம் திருவிருந்தை அனுசரிக்கப்பட முடியவில்லை.
ஆகவே ஸ்தோத்திரம், ஆமென். நாம் சேர்ந்து ஆராதிக்கும் போது திருவிருந்தை நாம் அனுசரிப்போமாக. ஆமென். ஆயத்தமாகவே இருப்போம், வருத்தப்பட வேண்டாம். சூழ்நிலைகள் இவ்விதமாக இருப்பதனாலே பொறுத்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வசனம், கர்த்தருடைய வசனம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா சொல்வோமாக. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த ஆமென் ஸ்தோத்திரம் நாட்களிலே கர்த்தர் நமக்கு தர வேண்டியதான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்போமாக. கண்களை மூடுவோம் பயபக்தியோடு கூட. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் ஆண்டவரே பேசுகிறவர், நீர் உணர்வுள்ள தகப்பன். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நடத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல் ஆலோசனையை நீர் எங்களுக்கு தந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை கைவிடாதபடி எங்களை காத்த பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள் கிரியை செய்வதாக. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆமென் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடந்ததானே அருமையான இந்த சாமுவேலை நீர் எவ்வளவு வல்லமையா எடுத்து பயன்படுத்துறீங்க ஆண்டவரே. அதே போல எங்களையும் எடுத்து பயன்படுத்தும். எங்கள் குடும்ப சூழ்நிலைகள், எங்கள் காரியங்களில் எல்லாவற்றிலும் உடைய நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாவரையும் கர்த்தருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமேன். ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம், சங்கீதத்தின் புஸ்தகம் 37 சங்கீதம், சங்கீதத்தின் புஸ்தகம் 37 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்வோமாக. ஆமென். என்னுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நான் இதிலே ஸ்தோத்திரம் நினைவு கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் ஆமேன் முன்னின்று நடத்த தியானிக்க கத்தர் வேண்டிய கிருபைகளை தருவராக. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமேன் நமக்கு சொல்லியிருக்கிறார். இங்கே வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். இது 3 பிரிவாக இதை பிரிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், இங்கே சொல்லப்பட்டதான வார்த்தை என் வழி, என் தனிப்பட்ட வழி. ஆமேன் ஸ்தோத்திரம். அதை நான் யாருக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாம் சொல்லிட்டு தான் செய்யணுமா? சிலவங்க கேட்பாங்க, ஸ்தோத்திரம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? சொல்லதான் வேணும். லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லதான் வேணும். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவர் சொல் கேட்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அங்க ஆண்டவர் நானும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டதான யோவான் 15 அதிகாரத்தை நான் இப்பொழுது நம்முடைய ஆமேன் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை வாக்கு தத்தத்தை நினைவு கூறு. 15 அதிகாரத்திலே ஆமேன் அதுல 4 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். சிலவங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்தோத்திரம், இதை ஒப்பிட முடியாது. கர்த்தருக்கும் அவங்களுக்கும் ஒப்பிட முடியாது. நல்ல வெல் ப்ரிப்பேர்டு ஆர் எஜுகேட்டட் ஸ்காலர்ட் அந்த துறையில் அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்தோத்திரம், அதுல ஒரு சின்ன ஒரு நடுக்கமோ தோல்வியோ வந்துச்சுன்னா நானே தோத்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுதா? நான் நல்லா கம்ப்யூட்டர் தெரியுதுன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்க சொல்லுவாங்க நானே இதுல வந்து இந்த இதுல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, வல்லுநர்கள் அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை? புரிஞ்சுக்கிடுங்க. நல்ல வல்லுநர்கள் அவர்கள் டீச்சர் மாணவரை பார்த்து சொன்னோன்னா, நானே மிஸ் பண்ணிட்டேன், ஆனா நீ கரெக்டா பண்ணிட்டப்பா, நீ கரெக்டா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா தெரிந்தவர்கள், சகலத்தையும் தெரிந்தவர்கள். அப்ப ஆண்டவர் எந்த பரிசுத்தாவேன எந்த பதத்தை பயன்படுத்துகிறார்னா, அங்க சொல்லப்படுற நானும் ஆமென் உங்களில் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா சொல்வோமாக. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார்னா, அப்ப வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், அந்த வசனத்துல நான் கொஞ்சம் நினைவுபடுத்துகிறேன், என்னை நிலைத்திருங்கள்,
கர்த்தரில் நிலைத்திருங்கள். கர்த்தர் சொல்கிறார் நானும். ஆமென், ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், நம்ம எல்லாம் ஒரு மண்ணுயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாம் ஒரு மண்ணு, ஒன்னத்துக்கு உதவாதவங்க. ஆனா என்னையும் ஆண்டவர் கனம் பண்றாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்ல, எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனை என் சொந்த இரட்சகராய் நான் வைத்திருப்பது, நான் ஏற்றுக்கொண்டது, என் பாவத்தை மன்னித்ததெல்லாம் அந்த பெரிய தேவன் என் ஆண்டவராய் இருப்பதை குறித்து, ஆமென், உங்கள் ஆண்டவராய் இருப்பதை குறித்து ஒவ்வொருவரும் சந்தோஷப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உன் வழியை, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஒப்புவி. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், என் வழி கர்த்தருக்கு தெரியணும் ஐயா, நான் எங்க போறேன் கர்த்தருக்கு தெரியணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனதும் ஆசீர்வதிக்கப்படுவான். அவர் வழிகளில் நடக்கிறவன், பாருங்க, நம்மளை சிந்திச்சிருக்கலாம், ஜோமணி எடுத்திருக்கலாம், முடிவு எடுத்திருக்கலாம், எல்லா காரியம் எடுத்திருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு ஒப்புவிச்சிட்டோம்னு சொன்னா அது நம்ம வழியில, அது அவருடைய வழி. எஸ், அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எப்படி பாஸ்டர், அவர் வழியா வாரோம்? ஆமா, மாறும். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம், நீங்க ஜோமணி எடுத்திருக்கலாம், எல்லாம் எடுத்திருக்கலாம், ரைட். ஆனா அவருக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்தில், அவருக்கு இது தெரியாத பட்சத்தில், ஆண்டவர் சொல்றாரு, பிரைஸ் காட், அல்லேலூயா, அது உங்க வழியா வராது, இது கர்த்தருடைய வழியா மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம நம்முடைய காரியத்தை, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஒப்புவிக்காம, ஆண்டவருக்கு எதை சொல்லாம, தன்னிச்சையா செய்யும் போது அந்த காரியத்துல ஆண்டவர், ஆமென், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார் இல்லையா? அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ரெண்டாவது, ஆண்டவர் அங்க எதிர்பார்க்கிற காரியம், அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேல் என்ன பண்ணு? நம்பிக்கையா இருக்கும், அவரை தான் நம்பணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல ஞானம் கொடுத்துருக்கிறீங்க, படிக்க திறமை தந்திருக்கிறீங்க, வேலை செய்ய திறமை தந்திருக்கிறீங்க, ஒரு கட்டடத்தை கட்டுகிறதுக்கு நல்ல, ஆமீன், அனுபவத்தை கொடுத்துருக்கிறீங்க, நான் வீட்டை நல்லா கட்டியிருக்கிறேன். என்ன தான் அனுபவங்கள், என்ன தான் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நம்பிக்கை, ஸ்தோத்திரம், கடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, என் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். எளியா சொல்வோமாக. பல வருடங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தி, ஆமீன், ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி, பேர பேத்திகள்லாம் எடுக்கப்பட்டதான அந்த நிலையிலே நீங்கள் இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமான விஷயம் நினைக்கக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு சின்ன விஷயத்தை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து அறிவித்து, ஆமீன், அவரையே நம்பி செய்யும் போது அங்கே சொல்றார், அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். ஆமீன், உன் வழி வாய்க்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமாக. நீங்க என்ன காரியத்தோடு போறீங்கன்னு சொன்னா, அதை கர்த்தர், ஆமென், அது கர்த்தருடையதாய் வைத்து விடுவோம் என்று சொன்னால் அது வாய்க்க செய்யப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அது வாய்க்கப்படும், நிறைவேறி தருவார், அது கையில நமக்கு அழகா கொடுப்பார், ஆசீர்வாதமாக்கி தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை பார்க்கும் போது சொல்லணும், நமக்கு உண்டான வாகனம், நமக்கு உண்டான எதுவாக இருந்தாலும் சரிதான், கணவன், மனைவி, நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் கணவனாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியை பார்க்கும்போது சொல்லலாம், ஆண்டவரே, இது கர்த்தர் கொடுத்த மனைவி அப்பா. ஆமே, பிரைஸ் காட். பிள்ளைகளை பார்க்கும்போது, பெற்றோர் பிள்ளைகளை பார்க்க, இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். ஆமே, உங்களுக்கு ஆண்டவர், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற, ஆசீர்வதிச்சிருக்கிறார், வாடகை வீடோ சொந்த வீடோ, அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம், இது கர்த்தர் கொடுத்த வீடு. நம்ம உறவு முறையில் கர்த்தர் கர்த்த, அப்போ எல்லாமே எப்படி ஆகுதுன்னு சொன்னால், நம்முடைய பழக்கம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள், ஆமேன், அல்லேலூயா, மாமியாரோ மருமகளோ, ஆமேன் ஸ்தோத்திரம், மருமகனோ, இல்லை உறவு முறைகளில், ஆமாம், மாமான்னு கூப்பிடோ, பெரியப்பா, யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவங்கள பார்க்கும்போது சொல்ல, இந்த உறவை கர்த்தர் எனக்கு தந்தது அப்படின்னு என்ன ஆகுனா, நீங்கள் அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு யாராக மாறிடுது? அது கர்த்தருக்குரியதாக மாறிடுது. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வழி மாத்திரம் அல்ல, உன் வழியிலே கர்த்தரை நம்பு, குடும்பத்தில் கர்த்தரை நம்பையா, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆமென், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதம் 37:5 ஆண்டவர் நமக்கு அதை இன்னும் உறுதிப்படுத்தி சொல்லுகிற வார்த்தையாக இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
கரங்களை உயர்த்தல் எளிய சொல்வோமாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் பலவிதமான காரியத்தை நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆமீன். அதன் வழியாய் நடக்கவும் கர்த்தர் சில நேரத்தில் அனுமதிப்பார். பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம், தேவையோடு இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் சொல்ல, நம்மை ரட்சித்த ஜீவனுள்ள தேவன் எப்போதும் நம்மை, ஆமீன், விடுதலையாக்கவே அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய ஊழியம் என்ன தெரியுமா? விடுதலையின் ஊழியம். அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யோவான் ஸ்தானகன் இயேசுவை பார்த்தபோது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். இந்த சத்திய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உணர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், இயேசு ஒருவர் தான் உன்னை விடுதலை ஆக்க முடியும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரையே நம்பி இருங்க பிள்ளைகளே, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்வோமாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 5:7 வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5:7 வாசியுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க, அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. சொல்வோமாக, சத்திய தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை ஒப்புவி, என்ன நம்பு, கர்த்தரை நம்பணும்னு சொல்லி கர்த்தர் ஒப்புவிக்கிறதான தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறாரா? வெளியே சொல்வோமாக, நேரத்தில் எல்லாரையும் விசாரிக்க ஆண்டவர் இந்த ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படி இருக்கீங்க சகோதரா சகோதரியே, எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் எல்லாம் இருக்குதா? சாப்பிட்றதுக்கு இருக்குதா? நான் சைலண்டாக கேட்பேன், என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பேன். என்ன சாப்பிட்டீங்க? ஏன்னா உங்களுடைய நிலையை நான் புரிஞ்சுக்கிடணும். என்ன சாப்பிட்டீங்க? சில பேர் நான் கத்தரை துதிப்பேன். கேட்கும்போது அதில் ஒரு சுவாச பிள்ளை சொன்னேன், பாச எங்கள் அப்பா கூட கேட்கல, எங்கள் அம்மா கூட கேட்கல, ஆனால் நீங்கள் இப்படி அழகாக கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கை நீட்டப்படுகிறது. கரங்களை வயத்தலையிலையா சொல்லுவோமாக்க. ஏன் தெரியுமா? என்னை ஏசப்பா ரட்சித்தார், என்னை ஏசப்பா விடுதலை ஆக்கின. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அப்படி தான் யார் செஞ்சார். யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டவர் நம்மை போஷிக்க தவறவே இல்லை, போஷிக்க தவறவே இல்லை. ஒரு குடும்பம் வந்தது, நான் சொல்லி அனுப்பினவங்க இயேசுவை அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஞானசான எடுக்கல, அவங்க வந்தாங்க, வேலையே இல்லை. நான் சொல்லி அவங்களுக்கு அனுப்பினேன், ஜோம் பண்ணி அனுப்பினேன். காலையில் அவங்க ஃபோன் சரியில்லை, அவங்க பேசுறதே எனக்கு சரியாக தெரியல. நான் ஜோம் பண்ணுறமான்னு சொல்லி வச்சுட்டேன். ஆனால் கதை என்னென்னா, இன்னொரு விசுவாசிக்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. கதை என்னென்னா, அங்கே கர்த்த செய்த காரியம் என்னென்னா, பாஸ்டர் வேலை கிடச்சிச்சு, பாஸ்டர் பாஸ்டர் எனக்கு எங்கள் கண்ணனாருக்கு வேலை கிடச்சிச்சு பாஸ்டர். எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நம்மை விசாரிக்கிறார். விசாரித்து ஸ்தோத்திரம். சபைக்கு வந்தாங்க அந்த நேரத்தில், நாங்கள் இருந்த நேரத்தில் சபைக்கு வந்து இங்கே சொன்னாங்க, பாஸ்டர் ஏதாவது வேலை இருந்தா. நான் சொன்னேன், சூழ்நிலையை பார்த்து சொன்னேன், எங்கம்மா எல்லாம் லாக்டவுன்மா, எல்லாம் லாக் அவுட்டாக இருக்கேம்மா, நான் எங்கம்மா பார்ப்பேன். ஆனால் கர்த்தர் அவரை விசாரித்தார். இல்லையா செல்வமாக, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். ஆமென். அவரை நம்பி இருக்கிறதுனாலே அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக ஒரு அளவில் என்ன உண்டாக்குது, அவங்களுக்கு கர்த்தர் நடத்தி வருகிறார். இதுதான் ஆண்டவர் ஆச்சரியமான நான் சாட்சியை சொல்லுகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் மேல் விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதனாலதான் சொல்ல, வருத்தப்படுறியா, பாரம் சுமக்கிறியா, நீ என்னிடத்துல வா, நான் உன்னை ஆதரிப்பேன். நீ என்னிடத்துல வா, எத்தனை பேர் வந்தாலும் சரிதான். இயேசப்பா சொல்லுகிறார், நான் உன்னை ஆதரிப்பேன், உனக்கு நான் விடுதலை செய்வேன், உன் சாபம் மாற்றப்படும், உன் பாவம் மன்னிக்கப்படும். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் சரிதான், கர்த்தரை நம்பி விசுவாசித்து ஜெபித்து அவரையே சார்ந்திருப்பாய் என்று சொன்னால் உன் கடன் மாறும், உன் வியாதி மாறும். கர்த்தர்
ஒப்புக்கொடு அவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தையும் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளே. அதான் ஆண்டவரை அறியாத காலத்தில் சுத்தி தெரிந்த என்றைக்கு இயேசுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒப்புவிக்க ஆரம்பித்தனோ அவரை நம்ப ஆரம்பித்தனோ காரியங்கள் வாய்க்கப்பட்டு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பிலிப்பிய 4 மன்னித்துக் கொள்ளுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 16 நீதிமொழிகள் 3 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 16:3 வாசியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீசஸ், கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். என்னது? உன் செய்கைகளை கர்த்தருக்கு என்ன பண்ணு? ஒப்புவி, ஒப்புவி. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும். எதை? செய்கைகளை. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இதை நான் செய்ய போகிறேன், ஆண்டவரே இந்த வேலை நான் செய்ய போகிறேன். குடும்ப தலைவிகள், வீட்டில் இருக்கிற சகோதரர்கள், குடும்ப தலைவர்கள், ஆமே வயதான யாராக இருந்தாலும் சரி, சின்ன எந்த வேலை செஞ்சாலும் சரி தான், ஒரு நன்மையான வேலையாக இருந்தாலும் சொல்லி, கட்டுமானத்துக்கு ஏன வேலையாக இருந்தாலும் சரி தான், அதை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணுமா? உங்கள் கிரியைகளை ஒப்புவிக்கணும், சொல்லணும். நான் சொல்லுங்கள்கிட்ட கேட்பேன், எங்கே போயிட்டு வரீங்க? வெளியே போயிட்டு வந்தோம். சொல்லணும்னு அவசியம் இல்லை, வெளியே வெளியில் இருக்கிறோம். யோசிப்பேன் நான், ஸ்தோத்திரம், ஓகே. ஆண்டவரும் கேட்பார், எங்கே இருக்கப்பா, நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்பார் ஆண்டவர். நோக்கத்தோடு, சும்மா நான் யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குறதில்ல. எங்கே இருக்கிற? ஆண்டவருக்கு தெரியும் நீ வயல்வெளியில் இருக்கிறியா, நீ படகுல இருக்கிறியா, நீ கப்பலில் இருக்கிறியா, ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் கேட்குறார், ஏய் எங்கே உன் சகோதரன், எங்கே இருக்கிறான் அவன், உன் வயல்வெளியில் என்ன பண்ணிட்டான் அவன், ஏய் எங்கே இருக்கிற நீ, இவர் தரிசிச்சுக்கு நேராக போகிற, ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் வந்துடும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், என்ன வேலை செய்கிறீங்க எல்லாம் தெரிஞ்சிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வேலையை, உன் கிரியைகளை யாருக்கு ஒப்புவி? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஒப்புவி, ஒப்புவி. அப்பொழுது உன் யோசனைகளை கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? உறுதிப்படும். உன் திட்டங்கள், யோசனை என்று சொல்லும்போது திட்டங்கள், உன் காரியங்கள், நீ எதிர்பார்க்கிற காரியங்கள். கர்த்தர் தாமதிக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், கர்த்தர் திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். இல்லையா சொல்வோமாக. 3 பாருங்க, பிலிப்பியர் 4:6 வசனத்தை வாசியுங்க. பிலிப்பியர் 4:6 வாசியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தெரியணும், இயேசுப்பாக்கு தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிள்ளைய போல நம்ம இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஏசப்பாக்கு எல்லாம் தெரியணும். என் பிள்ளை தானே, எனக்கு தெரியும். வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். யோபு குடும்பத்தை எப்படியாவது சதி செய்யணும்னு சொல்லி பிசாசு விரும்பினான். பிசாசு யாரை விரும்பினான்? யோபு குடும்பத்தை சதி செய்யணும், அவனை அழிக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் இவன். ஆனால் கர்த்தர் யோபுவை குறித்து நன்றாய் அறிந்திருந்தா. என்ன சொன்னான் யோபு பற்றி? என்ன சொன்னான்? சொன்னார் ஆண்டவர், மன்னித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமான அந்த யோபு மேல உன் கண்ணை வைத்தாயோ. எத்தனை பேர் சொல்ல முடியும் இப்ப நம்ம? ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்ல முடியும்? நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருந்த அந்த வார்த்தையில, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க. எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்க கூட, தெரியப்படுத்துங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார், ஆண்டவருக்கு தெரியும். இவங்க மன்னா கேட்கறாங்க, பசிக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அங்க போறாங்க, மாறா கசந்த நீர் இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும். செங்கடல் இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எரிகோ இருக்கு, கர்த்தருக்கு தெரியும்.
ஆனா ஒவ்வொரு நேரத்துல நீங்க வேதத்தை எடுத்து வாஸ்து பாருங்க அந்த யாத்திராகம புத்தகத்தை வாஸ்து பாருங்க நீங்க வாஸ்து பாருங்க யோசுவா புத்தகத்தை வாஸ்து பாருங்க நீங்க வாஸ்து பாருங்க அங்க போய் ஆபிரகாமே ஸ்தோத்திரம் மன்னித்து கொள்ளுங்க மோசேவா இருந்தாலும் சரிதான் யோசுவாவா இருந்தாலும் சரிதான் ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்கப்பா கவலைப்படாத உன் கையில் என்ன இருக்குது கோல் இருக்குது கோலை நீட்டு கோலை நீட்டு செங்கடல் என்னாச்சு ஆண்டவரால் முடியுமா முடியாதா ஏன் தெரியுமா ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாரு நீ கர்த்தரை நம்பி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் நெல்லையா சொல்வோமாக So you believe our God, our Jesus, Savior. எல்லா இடத்துல கர்த்தரை நம்பு ஒப்புவி நெல்லையா சொல்லுங்க தண்ணி செய்யாதும் செய்யாதீங்க ஆண்டவர் நான் மகிமைக்காக நான் சொல்லுகிறேன் நான் தாழ்த்தி தேவ பயத்தோடு சொல்கிறேன் ப்ரைஸ் காட் அலலூயா வந்து ஆலோசனை கேட்பாங்க அமேன் கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் அமேன் அலலூயா ஊழியக்காரரோடு கூட கர்த்தர் இருக்கிறார் பாஸ்டர் நாங்கள் உங்ககிட்ட சொல்லாமல் போயிருந்தோன்னா பெரிய நஷ்டம் இருக்கும் பாஸ்டர் என்ன தெரியுமா என்ன நடக்கும் இது நான் என்னுடைய நான் என்கிட்ட சொல் நான் வந்து பெரிய ஆள் இல்லை ஆண்டுடைய ஊழியக்காரனாக ஆண்டுடைய அழைப்பை பெற்றவனாக இருக்கிறேன் என்ன போனாலும் ஆண்டவரே இவங்க போயிருக்கிறாங்க ஆண்டவரே அது ஒரு ஜெயமாக இருக்கட்டும் ஆண்டவரே ஜெயமாக இருக்கட்டும் அந்த ஆசீர்வாதமாக நடக்கட்டும் ஆண்டவர் அப்போ என்ன உண்டாகுதாங்க என்ன உண்டாகுதாங்க ஸ்தோத்திரம் ஒரு குடும்பம் ஊருக்கு போனாங்க அவங்க அங்கே இருந்தாங்க நான் விசாரித்தேன் அவங்க பார்த்தா அவங்களுக்கு இங்கே வரணும் அவள் கவனிங்க அவர்கள் சொல்லிவிட்டு போனதுனால இப்போ என் கவனம் எங்கே இருந்தது சொல்லிவிட்டு போனதுனால என் கவனம் எங்கே இருந்தது விசுவாச பிள்ளைகள் இப்போ எங்கே இருக்கிறாங்க இங்கே இல்லை அவங்க எங்கே இருக்கிறாங்க ஊரில் இருக்கிறாங்க அப்போ என் நிலைமையெல்லாம் யோசனை எப்போ வருதோ அவர் கால் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் நான் ஆமீன் ஸ்தோத்திரம் கால் பண்ணி என்ன பண்ணுவேன் நான் எப்படி இருக்கிறீங்க ஏதா இருக்கிறீங்க அப்போது அந்த கால் பண்ணுற நேரத்தில் அவங்க சொன்னாங்க பாஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் வந்து இப்படி வர வேண்டியது ஒரு சூழ்நிலை அப்போ அப்போ தான் காலையில் ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார் இப்படி ஒரு பாஸ் ஒரு விஷயம் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் உடனே என்ன பண்ணேன் அந்த பாஸோட லிங்க் அங்கே அனுப்பிவிட்டேன் அவங்க என்ன பண்ணாங்க அதை பெற்று அதுக்கு வேண்டியதை என்ன சொல்லி அது என்ன என்னென்ன முறையாக இருக்குதோ அதை பற்ற பாஸ் வாங்கி திரும்பிங்க வந்துட்டாங்க கரங்கள வயத்தில் எளியா சொல்லுவாங்க ஏன் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஒப்புவிக்கிறது ஆசீர்வாதம் நான் அது உணர்ந்துக்காக நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் அல்லேலூயா சொல்வோமாக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் கர்த்தரை துதிச்சு கொண்டே இருப்பாங்க ஆமென் அல்லேலூயா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் அதனால அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமென் ஸ்தோத்திரம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர் விசாரிக்கிறவர் தேவனாய் இருக்கிறார் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார் உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவிடு அப்பொழுது உன் யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமாக நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஜபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியப்படுத்துங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும் பாருங்க இங்க ஸ்தோத்திரம் ஒன்று சாமுவேல் 9:6 வாசிக்கும்படி கேட்கிறேன் 1 Samuel 9:6 வாசிங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாவது அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் கரங்களவே தலையெழியா சொல்லுவோமாக ஆமென் சவுல் தன்னுடைய தகப்பனுடையதான கழுதை காணவில்லை என்று சொல்லி அங்கே அனுப்பி விடுகிறார் நீ போய் அந்த கழுதையை போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா தகப்பன் சொல்லி அனுப்புகிறார் சவுலும் சவுனுடைய வேலைக்காரனும் கடந்து போறாங்க அப்பாவுடையதான கழுதையை என்ன பண்ண வேணும் ஆமென் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேடி பார்க்கிறாங்க கிடைக்கல வேலைக்காரன் சொல்லுகிறான் இந்த இடத்துல தான் யார் இருக்கா இங்க இருக்க தேவனுடைய மனுஷருக்கு அவர் பெரியவர் வெளியே சொல்வோமாக ஆமேன் தேவனுடைய ஊழியர்கள் கர்த்தர் பெரியவர்களாக வைத்திருக்கிறார் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்வோமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை அல்லேலூயா தாழ்மையாக நான் சொல்லுகிறேன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியத்தை ஊழியரை ஆமேன் சொல்லு அங்கே சொல்லுகிறார் நீ அங்கே போ நாம் அந்த வழியை நமக்கு வேண்டிய வழியை நாம் போக வேண்டிய வழி ஆண்டவர் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிற கர்த்தர் எந்த வழியில் என் புள்ள நடந்தா அல்லேலூயா சொல்லும் கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை புல் உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே கர்த்தர் நடத்துவார்
நிலையச்சலுவமாக நம்மை நடத்துகிற இடம் சமாதானத்தின் இடமா இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. போவோம், அமேன். நமக்கு அமேன் வழியை நமக்கு தெரிவிப்பார் என்று சொன்னார். லெலுயா செல்வமாக. தேவனுடைய பிள்ளையே, கழுத கூட நமக்கு சொல்லி தரோம் வழியை. எத்தனை பேர் அமேன் சொல்றீங்க? அமேன். தவறா போனா கழுத என்ன பண்ணிச்சு? பிள்ளையாம் கிட்ட கழுத ரங்க வைத்த லெலுயா செல்வமாக. தேவனுடைய பிள்ளையே, அமேன். அங்க ஊழியக்காரர்கிட்ட போறாங்க. கர்த்தர் யாரையும் கொண்டு பயன்படுத்துவார். ஊழியக்காரர்கிட்ட போறாங்க. போகிற வழியை கர்த்தர் அறிந்தார், அவர் காண்பித்தார். கரங்களை வைத்தலியா சொல்லுவோமாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. என்ன வழியை சொல்லுங்க பார்க்கலாம். வழியில நம்ம கவனமா இருக்கணும். ஒரு மூன்று வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தர. சுய வழி, கர்த்தருடைய வழி, திருப்தியான வழி. வெளியா சொல்லுவோமாக. மூன்று காரியத்தை மாத்திரம் நம்ம சுருக்கமாக, ஆமேன், புரிகிற வரம் வண்ணமாக நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். லெலுயா செல்வமாக. சோர்ந்து போக வேண்டாம். ஏன் ஆண்டவரே இந்த பாதையில் என்னை நடத்துறீங்க? ஆண்டவரே ஏன் இந்த நெருக்கடி எனக்கு வருது? ஸ்தோத்திரம். கணிக்க நம்மளால் முடியாது. நம்மக்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டால் அதுக்கு ஆண்டவர் பதில் வச்சிருக்கிறார். உன் நினைவு என் நினைவு அல்ல. நம்மக்கிட்ட என்னதான் சொல்றாரு? ஒப்புவி, நம்பிக்கையா இரு, அவ்வளவுதான். நிலைத்திரு, அவ்வளவுதான். ஆண்டருடைய வேலை என்னது? காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நானும் நிலைத்திருப்பேன், அவ்வளவுதான் வேலை. என் வேலை என்னது? எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்களேன். என் வேலை என்னது? அமேன், ஸ்தோத்திரம். என் வேலை என்னது? ஒப்புவிப்பாண்டவரே, நம்பி இருப்பாண்டவரே, நிலைத்திருப்பாண்டவரே. வாக்குத்தத்தோடு இணைக்கிறேன். அமேன். ஒப்புவிப்பாண்டவரே, உண்மையே நம்பி இருப்பாண்டவரே, அதுக்கு மிஞ்சி வராத. தட் இஸ் அவர் பவுண்டரி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட போக வேண்டாம். ஆண்டவரே ஓகே, ஆண்டவரே நீங்க சொல்ற நேரத்துக்கு நான் வரேன். ஆண்டவர் கர்த்தர் அதன் அதன் காலத்தில் அதன் அதன் காரியத்தை கர்த்தர் செய்வார். விதைக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், விதைத்ததை அறுக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், சிரிக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற ஒரு காலத்தை, அழுகிறதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் எதை செய்தாலும் அதை நன்மைக்காக செய்வார். அதை உணர்ந்தவங்க கண்டிப்பா கரங்களை உயர்த்தா லேலியா சொல்வீங்க. மேலும் அந்த பாதையை உணர்ந்தவங்க லேலியா சொல்வோமாக. பாருங்க அப்போஸ்தலன் ஆகிய, ஆமென், ஸ்தோத்திரம், பவுல். ஆமென். அப்போஸ்தலன் நடபடிகள் 26:13 வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நல்லா கவனிங்க, அங்க சொல்லுகிறான் நான் என் வழியிலே. அதான் அர்த்தம், அப்படிதானே? நான் வழியிலே. அங்க எப்படி சொல்லப்படுது? நான் வழியிலே. அது யாருடைய வழி? யாருடைய வழி சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க அப்போஸ்தலன் நடபடிகள், ஆமென், 9:1 வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாயிலும் ஸ்திரீகளையாயிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, யாரை என்ன பாருங்க, தேவனை துக்கப்படுத்துகிறதான வழி, சுய வழி, தன்னுடைய அதிகாரத்தை நம்புகிற வழி, தேவனுடைய ராஜ்யத்தை கெடுக்கக்கூடிய வழி, தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற வழி. இந்த வழியில யார் வரா? சவுல் வரான். அந்த வழியில் சவுல் வரான், சுய வழி. நீங்கள் நினைக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த வழி எப்படிப்பட்ட வழி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் சுயமாக வரான். எதுக்கு வரான்? ராஜ்யத்துக்கு விரோதமாய் வருகிறான், சபைக்கு விரோதமாய் வருகிறான். சபை, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமில்லாத, ஆமென், ஆண்டவர் சொல்கிறார், ஆமென், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நன்மையை உண்டாக்குகிற சபை,
ஒவ்வொரு மனுஷனுக்கும் நித்திய ஜீவனை காட்டுகிற சபை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆமென் இரட்சிப்பை கொடுக்கிறதான சபை, பாதை காட்டுகிற சபை. சமுத்திரத்திலே படகுகள் ஸ்தோத்திரம் கரை தெரியாமல் சுத்திக் கொண்டிருக்கிற சபையை கர்த்தர் ஒரு கலங்கரை விளக்கமாய் வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, சபைக்கு விரோதமாய் எழும்புகிற காரியம் சுய வழி. லலுயா சொல்வோமாக. ஆண்டவர் சொல்வோம், உன் வழியை யாருக்கு ஒப்புவி? கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. லலுயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை நீங்க வாசிக்கும்படி கேட்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:11 வாசிங்களேன். தம்முடைய வல்லமையினாலே வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினார் அவர். ஆமென். அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் இறங்கி வந்தார், அங்கே ஸ்தோத்திரம் அறிந்து கொண்டார். ஆமென். ஆண்டவர் சொல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தன்னை உணர்ந்தான், இது இந்த வழி என்னை சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போகாது என்பதை உணர வைத்தார் கர்த்தர். கரங்களை வைத்தால் எளியா சொல்வோமாக. ஆமேன். உணர வைத்த, நான் தான் என் இரட்சகர் என்று சொல்லி உணர வைத்தார். ஆமே, நேரம் இல்லாத நாள் நான் கடந்து போகிறேன். நான் தான் உணர வைத்தார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 9 வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடுவர் 9 வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அப்போ உடனே சொல்றார் அவரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? அந்த 11 தொடர்ந்து வாசிங்களேன். கர்த்தருக்கு தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்த வான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். பொல்லாங்கான வழியை கை கொண்டவன், இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அதிகாரத்தை நம்பின வழி. அதற்கு கர்த்தர், நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஆமென் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையே, நீ அதிகாரத்தை நம்பி உன் வழியிலே நீ போவாய் என்று சொன்னார். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தரை துன்பப்படுத்துகிற வழியை நீ தேர்ந்தெடுப்பாய் என்று சொன்னார். பொல்லாத வழியை நீ தேர்ந்தெடுப்பாய் என்று சொன்னால் ஆசீர்வாதம் கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. பாருங்க, அந்த வழியை எப்படி ஆண்டவர் மாற்றார் பாருங்க. உன் அந்தகார பாதையை, ஆமேன், கோணனான வழியை இயேசு ஒருவரே நேராக்க வல்லவராய் இருக்கிறார். நீ நம்பி நிற்கிறதான் அதிகாரம் உள்ள வாழ்க்கை, பொல்லாத வாழ்க்கை, அதை உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சுய வழியை நம்பாத பிள்ளைய, எது சுய வழி? பொல்லாத வழி, அதிகாரத்தை நம்புகிற. நான் தான் பெருமையின் வழி, நான் தான் அநியாயத்தை உணராத, நான் தான் யார மதிக்காதவங்க, நான் தான் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளை, அப்படி வேண்டாம். அங்க பாருங்க சொல்றார், தொடர்ந்து வாசிங்களேன். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்றார் இயேசுவே சத்தியமும் இயேசுவே ஜீவன் என்று அறிந்ததானே அந்த ஆமென் ஸ்தோத்திரம் பவுல், அந்த சவுல் அறிந்த மாத்திரத்திலே ஆண்டவருக்குள் வந்தபோது சவுலானவன் பவுலா மாறிட்டான், அப்போஸ்தலனாகிய பவுலா மாறிட்டான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு கூட நம்ம அப்படிதான் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திர, உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு யோசனை வரலாம், எப்படி ஆண்டவர் இதெல்லாம் செய்யறார், எப்படி இதெல்லாம் ஆண்டவர் செய்யறார். அவருடைய கிருபை. நீங்க இப்போ ஆண்டவரை ஆராய்த்துக் கொண்டிருக்கிற வேலை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு நான் ஆராய்ச்சிக்கப்பட்டிருக்கேன். ஆமா, நம்மளதான் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார்.
கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்வோமாக. எவ்வளோ ஒரு அற்புதமான செயலை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எவ்வளோ வழியை கர்த்தர் நமக்கு அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். ரெண்டாவது கவனிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 22 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும்படி, 10:11 வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றே, அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே, நான் பார்வையற்று போனபடியினால், என்னோடு இருந்தவர்களால் கையிலாக கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். கரங்களை போய் தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஒளி மாத்திரம் வந்த மாத்திரத்தில் அங்க பாருங்க ஸ்தோத்திரம், அவன் பெருமையின் பார்வை. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேர் புரியுது? பொல்லாத பார்வை, பெருமையின் பார்வை, ஆமென், அதிகார பார்வை, எல்லாம் என்னாச்சு? குருடா போச்சு. ஏன் அப்ப எப்படி பார்க்க முடியும்? அவன் எப்படி பார்க்க முடியும்? நான் சொல்ல கவனிங்க, ஒரு ரெட் கலர் பேப்பரை கண்ணில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தா எப்படி தான் தெரியும்? ரெட் கலரை தான் தெரியும். பிளாக் கலரை பேப்பரை வச்சுக்கிட்டு கண்ணாடி பேப்பரை வச்சு பார்த்தா எப்படி தான் தெரியும்? அதில் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பெக்ஸ் அணிஞ்சிருக்கிறோம், கூலர்ஸ் இருக்குது, அப்படி தானே? அந்த கூல் கூலர்ஸை நம்ம வந்து கண்ணாடி போட்டிருந்தோன்னா எப்படி இருக்கும் நமக்கு பார்க்கும்போது? ஆமென், ஸ்தோத்திரம். பளிச்சமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டல்லாக மாறிடும், கூலாக இருக்கும். அதுதான் அவனுக்குள்ளே இருந்த பார்வையில் அவன் நடந்து போனான். அவன் வழியில் அதிகார பார்வை, அதிகாரம் வச்சுக்கிட்டான் கையில், கவர்மெண்ட் ஆர்டரை வச்சுக்கிட்டான். எங்கே சர்ச்சில் போனால் சர்ச்சை துன்பப்படுத்துவேன். ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒரு நாள் வைத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளையே, அதை குருடாக்கி ஆண்டவர் தம்முடைய வழியிலே கர்த்தர் நடத்துவார். எப்படி நடத்துவார் பாருங்க ஸ்தோத்திரம். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42:11 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை சொல்வோமாக. ஆமென், குருடரை கூட கர்த்தர் நடத்த முடியும். சொல்வோமாக. இப்ப என்னதுன்னா, அந்த மஞ்சள் பார்வை போனது, அந்த கருப்பான பார்வை போனது, இப்போ அவனுக்குள்ள என்னதான் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பரலோக வெளிச்சம் தான் அவனுக்குள்ள இருக்கு, பரலோக பார்வை. அவன் எப்படி பார்க்கிறான் இப்போ? ஸ்தோத்திரம், ஆமென். இனி மனம் திரும்பு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் பிரயாசப்படு. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தூரமாக இருந்து அந்த அதிகாரத்தையும் அந்த காரியத்தையும் நம்பி வாழ்ந்த வாழ்க்கை, எப்போ கர்த்தருடைய வழி இன்னதென்று அறிந்த மாத்திரத்திலே அங்க வார்த்தை எப்படி போச்சு? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றார். 9 வாசிக்கும் போது 7 வசனமா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 9:7 வசனத்தை வாசித்து பாருங்க, வாசிங்க. மேட்டிமையின் பார்வையை உடைத்தார், பெருமையின் பார்வையை உடைத்தார். அது இல்லாமல் கர்த்தர் மாற்றினார். உண்மைதானே? இன்னைக்கு நமக்கு சரியான பார்வையை கற்று தந்திருக்கிறார். முன்னாடிலாம் ஸ்தோத்திரம், மனைவினா யாருன்னு தெரியாது, பிள்ளைகள்லாம் யாருன்னு தெரியாது. ஸ்தோத்திரம், நான் எப்படி நடக்கணும்னு தெரியும். இன்னைக்கு கர்த்த துல்லியமான, சரியான, பரிசுத்தமான பார்வையை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்துறது. அதுதான் கர்த்தருடைய வழி. இல்லையா சொல்வோமாக. அதை நம்ம ஆண்டவர் எப்படி நடத்துவார்னா, நேராய் நடத்துவாராம். எலியேசர் சொன்னார், எப்படி சொன்னார்? என்னை நேர்வழியாய் நடத்தின தேவனை நான் என்ன பண்ணுறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீ நேராய் நடத்தின ஆண்டவர். கர்த்தருடைய வழி கோணல் இல்லை பிள்ளையே, கர்த்தருடைய வழி கோணல் இல்லை. கர்த்தருடைய வழியிலே ஆசீர்வாதம் உண்டு, கர்த்தருடைய வழியிலே ஜீவன் உண்டு, பரலோகம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக, ஆமென், திருப்தியான வழி. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4:7 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன்.
2 தீமோத்தேயு 4:7 என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நடந்து வந்த பாதையெல்லாம் என்ன சொல்றாரு அவரு? ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றின தேவனுடைய தாசன், அந்த ஓட்டத்திலே நடந்து வந்ததான தேவனுடைய தாசன், அந்த ஓட்டத்தை, அந்த ரோடை, அந்த பாதையை, அந்த வழியை ருசித்து பார்த்ததான தேவனுடைய தாசன் சொல்லுகிறார். அது என்ன ஓட்டமா? நல்ல போராட்டையா? கிறிஸ்துவுக்குள் இருந்து அங்க ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த போராட்டத்தெல்லாம் என்ன சொல்றாரு ஆண்டவருக்கு சமூகத்தில் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நல்ல போராட்டையா? நீ உபத்திரவப்படுறியா பிள்ளையே? நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா பிள்ளையே? ஆண்டவருடைய வழியை சொல்கிறார், உன்னை திருப்தியாய் மாற்றுவார். ஆமென். உன்னை திருப்தியாய் மாற்றுவார். நமக்குள்ளாக அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? ஆமென். உன் வழியை ஆண்டவர் திருப்தியாய் மாற்றுவார். நீ வேதனைப்பட்ட வாழ்த்தை சிலவங்க இன்னைக்கு சாட்சியா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேயா, இந்த மனுஷனோட எவ்வளவோ வேதனைப்பட்டையா நான், இந்த மகனோட நான் எவ்வளவோ வேதனைப்பட்டையா நான், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னை சுகமா வச்சிருக்கிறாரியா. சொல்லுங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, ஏய் நீ பட்ட கஷ்டம் எவ்வளோ பட்டப்பா, நீ இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று, நீ வணங்குற ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருக்கிறாரியா, ஏசு உன்னை நல்லா வச்சிருக்கிறார். வெளியே சொல்லுங்க பார்க்கலாம், நம்மை திருப்தியாய் மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர், அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 தீமோத்தேயு உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இங்கிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் நிச்சயம். உணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோ. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக வேதனைகளால தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறான். பாருங்க, இவருடைய ஓட்டத்தில் பொறுமையாக இவன் நல்ல போராட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, அமேன் ஸ்தோத்திரம், அமேன் என்ன சொல்றாருங்க, அமேன் போதும் பா, இது எனக்கு போதும், எனக்கு கொடுக்குற இந்த வருமானம் போதும், எனக்கு தந்திருக்கிறதான இந்த ரட்சிப்பு போதும், எனக்கு கொடுத்த இந்த குடும்பம் போதும், எனக்கு வந்து இந்த வேலை போதும், எனக்கு கொடுத்த இந்த வருவாய் போதும், எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் போதும், எனக்கு வந்து ஆண்டவரே நீங்கள் எனக்கு அதிகமாக இருக்கணும். அந்த தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம், உண்மையுள்ள ஜபம் மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா செல்வோமாக. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்த அல்லேலூயா செல்வோமாக. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறபடியால், ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை உறுதிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் சுய வழியிலே நீ நடக்கும்போது ஆமென் பெருமையின் வழியாக இருக்கலாம், அதிகாரத்தை உடைய வழியாக இருக்கலாம். இல்லை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உள்ளாக நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரை நீ நம்பியிருப்பாய் என்று சொன்னால் அந்த பார்வையை உன்னை விட்டு எடுத்து போடுவார். தெய்வீக பார்வையை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வழி, அமேன். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வழியில ஆசீர்வாதம் உண்டு. நம்மை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அற்புதமாய் நடத்துவார். தீமோத்தேயு 6:6
கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உம்பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே உம் சித்தம் போல ஆண்டவரே உருவாக்குமே என்னை உருவாக்குமே எல்லாரும் சொல்லுங்க உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை என்னை உருவாக்கும் அப்பா என்னை உருவாக்குங்க ஒரு வழிகளில் நடந்து ஆசீர்வாதத்தை நான் உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் போது ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று 128 சங்கீதத்தில் சொல்லப்பட்டது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரையே நம்பி அப்பொழுது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி நன்றி ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுனி ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் விடுதலையும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் சதா காலமே இயேசப்பாவுடைய வருகை பரியந்தும் இருப்பதாக ஆமே ஆமே அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மிகுந்த சந்தோஷம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எல்லாரும் கேட்டோம் அதன்படியே நடப்போம் தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருப்போம் சபையிலே நாம் வழக்கமாக தொடர் ஜபம் நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் வீடுகளிலே உட்கார்ந்து அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாய் வேதத்தை தியானிகள் பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுங்கள் ஆண்டுடைய வார்த்தையை விட்டு விலகாதபடி நம்முடைய பார்வையை கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வழி கர்த்தருடைய வழியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமேன் திருப்தியான வழியை கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஆமென் தேவனாமே மகிமைப்படுவதாக God bless you all ஆமென்